ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்டிபிள் குவீன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி நம்ம டெய்லியும் திருக்குறள்லாம் பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மல்டிபிள் குவீன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரி வாங்க போனோம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திருக்குறளை நம்மலாம் உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறோம். ஏன் நம்ம இப்படி உலக பொதுமறைன்னு சொல்கிறோன்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் இந்த திருக்குறள் பொதுவான விஷயத்தை சொல்லிக் கொடுக்குது. அதனால தான் நம்ம இப்படி சொல்கிறோம். இதை வந்து இந்த திருவள்ளுவர் தான் எழுதினார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும், திருவள்ளுவர் தான் இந்த இதை வந்து எழுதினார்கிட்டேன். இவர் வந்து எத்தனை அதிகாரம் எழுதியிருக்காங்கன்னா 133 அதிகாரம் எழுதியிருக்காங்க. இந்த 133 அதிகாரத்தில் மொத்தம் 1330 குறள் இருக்குது. ஒரு ஒரு அதிகாரத்துலேயும் 10 திருக்குறள். ஸோ அதில் மொத அதிகாரம், அதாவது கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் குறள் 1 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை பார்க்கலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. என்னென்னா, ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படி இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதோட மீனிங் பார்க்கலாம். அகரம் எழுத்துக்களுக்கு எல்லாம் முதன்மை, ஆதி பகவன் உலகில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் முதன்மை. அப்படின்னா ஆங்கிற எழுத்து, தமிழில் ஆங்கிற எழுத்து தான் எல்லா லெட்டர்ஸ்க்குமே ஃபஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ஆதி பகவன் தான் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்குமே ஃபஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த குறளோட மீனிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோலையும் இது மாதிரி ஒரு திருக்குறள் வச்சு மீட் பண்ணலாம். பாய்.